சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் காதில் இந்த பெயரை சொல்லுவதினால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சுபீட்சமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பது சாஸ்திர முறையாகும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் தீட்டு தடங்கள் என்று எதுவும் கருதாமல் அவர்களின் காதில் அவரவர் குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் முதல் வார்த்தை குலதெய்வத்தின் பெயராக இருக்க வேண்டும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவரவர் குலதெய்வத்தின் பெயரை முதன் முதலில் கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும். வீடு, மருத்துவமனை, எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது பற்றி நாம் யோசிக்க வேண்டாம். குழந்தை பிறந்த இடம், குழந்தையின் காதில் முதல் முதல் இந்த வார்த்தை, நம் குலத்தை காக்கின்ற தெய்வம் நம் குலதெய்வம், குலத்தின் வாரிசாக வந்திருக்கின்ற வாரிசு. அப்போ அந்த குலதெய்வத்தின் பெயரை இந்த குழந்தையின் காதில் ஓதுவதினால், ஓதுவது என்றே சொல்லலாம், ஏன்னா அது மந்திரமும் ஆகலாம் குலதெய்வமும் ஆகலாம். அப்போ அதை சொல்வதினால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தங்க தடையின்றி, ஏன்னா முதல் முதல் அவங்க காதில் ஒழிக்கக்கூடிய பெயரே குலதெய்வத்தின் பெயராக இருப்பதினால் அவர்கள் சர்வ மங்களமும் பெற்று மகிழ்ச்சியுற்று வாழ்வார்கள் என்பது கருத்தாகும். இது தாய் மயக்கமுற்ற நிலையில் இருப்பதினால் இதனை தந்தை தவறாமல் செய்யலாம், அல்லது தந்தை தாய் இருவரும் செய்ய முடியாத பட்சத்தில் அருகில் யாரேனும் இருப்பர், யாராவது உதவிக்காக இருப்பாங்க, அவர்களிடம் சொல்லி வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக குழந்தை பிறந்தவுடன் இந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி காதில் உச்சரிக்க சொல்லுங்கள் என்று. ஒரு குழந்தைக்கு அனைத்து தாய் தகப்பனே அவர். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செழிப்பாக வளர வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும், நல்லொழுக்கங்களுடன் திகழ வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நிறைய மந்திர உச்சாரணங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும், அவர்கள் நாக்கு நன்றாக பழக வேண்டும். இப்போ ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு குலதெய்வத்தின் மகிமையை உணர்த்த வேண்டும். முதல் முதல் அவர்கள் கல்வி கற்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்பே அவர்களுக்கு இந்த குலதெய்வம், நமது குல ஆச்சாரங்கள், நாம் பின்பற்றி வரும் பழக்க வழக்கங்கள், தெய்வத்தை கையெடுக்கும் முறை, தெய்வத்தை எப்படி வணங்கினால் நமக்கு ஆறுதல் எப்படி இருக்கும் வாழ்க்கையில், அதை அனைத்தையும் நாம் முதல் முதலில் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆசிரியர்கள் கல்வி பாடங்கள் கற்றுத்தருவதற்கு முன்பே நாம் இந்த பாடங்கள் அனைத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை அவர்களுக்கு தோன்றும். அடுத்தபடியாக நமக்கு ஒரு கஷ்டம்னா உடனே குலதெய்வத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். இப்போ உள்ள குழந்தைங்க கிட்ட உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வம் நமது முன்னோர்கள், நம்முடன் வாழ்ந்தவர்கள், அதுவே நம் குலதெய்வம் ஆகும், பித்துருக்கள் ஆகும். நம்ம குலதெய்வத்தை வணங்க வேண்டும், பித்துருக்களை வணங்க வேண்டும். இதெல்லாம் சிறு வயதில் சொல்லிக் கொடுத்தால் புரியுமா என்றால் கண்டிப்பாக புரியும். நாம் சின்ன வயதில் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அவர்களின் மனதில் பசு மரத்து ஆணி போல் நன்கு பதியும் என்று சொல்வார்கள். அதற்காக நாம் சிறு குழந்தை பிறந்தவுடன் நம்ம குலதெய்வத்தை பெயரை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அது அவங்க மூளைக்குள் எட்டிவிடும் அந்த பெயர். முதலில் அந்த பெயர் அவர்களுக்கு உச்சரிக்கப்பட வேண்டும், மூன்று முறை உச்சரிக்கப்பட வேண்டும். இதனை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு அனைத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தால்தான் பின்னாளில் அவர்கள் வாழ்வதற்கே தெரியாமல் விழிக்கக்கூடாது. அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தர்ம சாஸ்திரப்படி எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற முறைகளையும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுப்பது அவர்கள் வாழ்க்கையில் பெரும் பெரும் பிரச்சனைகள் வந்தால் கூட ஈஸியாக தவிடுபொடி ஆக்கி விடுவார்கள். படிப்பு எவ்வளவு உயர்கல்வி கற்றாலும் ஆச்சாரப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதனை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமது கோத்திரம் என்ன, நமது தெய்வ வழிபாட்டு முறைகள் என்ன, நாம் எப்போ அதனை அனுஷ்டிக்க வேண்டும்,
வேண்டும், முதலில் எந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும், இது அனைத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தால் அவர் வாழ்க்கையில் இனி அனைத்தும் இனிதே வாழ்வார்கள் என்பது நாம் இப்போ நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுனால தான் நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதே போல் நாம் குழந்தைகள் அவங்க கேட்காட்டாலும் உட்கார வைத்து வேறு விதமாக கதைகளை சொல்லி கடைசியில் நம் குலதெய்வத்திற்கே வந்துவிட வேண்டும். அப்படி அவர்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு தெரிகிற மாதிரி, அவங்களுக்கு பிடித்த மாதிரி நாம் கதை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில். ஏன்னா எல்லா குழந்தைகளும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்காக நாம் இப்படி சொல்லி கொடுக்கலாம் அவர்களுக்கு. முதன் முதலில் குலதெய்வத்திற்கு எதற்காக மொட்டை போடுகின்றோம், எதற்காக நாம் காது குத்துகின்றோம், புத்தாடை அணியும் பொழுது எப்படி அணிய வேண்டும், இது எல்லாமே அவர்களுக்கு தெரிய வேண்டும், நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.